பிஸ்மி வந்து ஒரு சாதாரண மனுஷர் தானே, அவரை போய் மிரட்டினா என்ன ஆக போகுதுன்னு நினைச்சி மிரட்டுறது தானே அது. விஜய் ரசிகர்களும் சூர்யாவின் ரசிகர்களும் அஜித்தின் ரசிகர்களும் பால் ஊற்றுவதை நிறுத்துங்கன்னு நாங்கள் ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக வச்சோம். அப்பாவும் அம்மாவும் போய் வரிசையில் நிற்கிறாங்க. அதே புள்ள 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வரிசையில் நின்று படம் பார்த்துட்டு வரோம். மேலே உள்ள அன்பின் காரணமாக அஜித்தின் காரணமாக நம்ம தலைவரை எப்படா சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்ல முடியும். நம்மளே வந்து பல ஆண்டுகளாக அவரை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு எடப்பாடியை பார்த்து போய் பார்த்தாரு. பார்த்தீங்களா, ஒரு படம் வெளியிட முடியலன்னு சொன்னோன்னே அந்த படத்தை வெளியிடுவதற்காக எடப்பாடியை போய் சந்தித்தார். உங்களுக்கு தெரியுமா, திமுக வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு, திமுகவுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணியை நம்பி நிற்கிறாங்க, நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம். மக்கள் எங்களுக்கு உறுதியாக வாக்கு செலுத்துவாங்க. உங்கள் ஊரில் ஒருத்தர் சுயேட்சையாக இருந்தால் கூட தயவு செய்து வாக்கு செலுத்து. தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை என்ன என்பது மோடி அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக தயவு செய்து போட்டிடுங்க. அடுத்ததாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, துணிவு விசஸ் வாரிசு இந்த 2 படங்கள் வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் சினிமா விமர்சகர் பிஸ்மி அவர்களும் ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பார். அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பார். அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருப்பார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ நீங்கள் பொதுவாக வந்து ஒருத்தனை போய் நீங்கள் மிரட்டுவது வந்து தவறு தானே. இப்போ உங்களை ஒருத்தர் மிரட்டிட்டால் கூட நாங்கள் அறிக்கை கொடுப்போம், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்போ நீங்கள் பிஸ்மி அவர்கள் வந்து ஒரு தனி நபர்னு நீங்கள் எண்ணிடக்கூடாதுல்ல. இப்போ என்னையை வந்து மிரட்டிடுவானா ரஜினி ரசிகரோ, கமல் ரசிகரோ, இல்லை திமுககாரர்களோ, அண்ணா திமுககாரர்களோ, பிஜேபிக்காரர்களோ என்னையை வந்து மிரட்டிடுவாரா? இல்லை சீமானை மிரட்டிடுவாங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சியோட பிள்ளை யாரையாவது ஒருத்தனை போய் மிரட்டிட முடியுமா? அப்போ நிறுவனமயமாக்கப்பட்ட ஒருத்தவங்களை பார்த்து பயப்படுறதும் ஒரு சாதாரண ஆள் தானே. பிஸ்மி வந்து ஒரு சாதாரண மனுஷர் தானே, அவரை போய் மிரட்டினா என்ன ஆக போகுதுன்னு நினைச்சி மிரட்டுறது தானே அது. அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அவர் ஒரு கருத்து சொல்கிறாருங்க, கருத்து உலகத்தில் இருக்கவே கூடாதுன்றது எவ்வளோ பெரிய மனநோயின்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், ரஜினி ரசிகருக்கு ஒரு கருத்து இருக்கும், விஜய் ரசிகருக்கு ஒரு கருத்து இருக்கும், கமல் ரசிகருக்கு ஒரு கருத்து இருக்கும், திமுககாரருக்கு ஒரு கருத்து இருக்கும், பிஜேபிக்காரருக்கு ஒரு கருத்து இருக்கும். பிஜேபிக்காரன் கருத்தே சொல்லக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவன் கருத்து சொன்னான்னா அந்த கருத்து தவறு, அந்த கருத்தை நாங்கள் ஏற்கலை, எதிர்க்கிறோம், இந்த கருத்தில் இவர் வந்து பொய் சொல்கிறாரு, இந்த கருத்தில் எனக்கு முரண்பாடு இருக்குதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் பிஸ்மி ஒரு வீடியோ போடுறாரு, நீங்கள் ஒரு வீடியோ போட்டு சொல்லுங்கள். ரஜினி ரசிகர் சொல்லுங்கள், இல்லைங்க நாங்கள் இப்படிலாம் எங்கள் தலைவர் வந்து இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு, எங்கள் தலைவர் தான் சூப்பர் ஸ்டாரு, இத்தனை ஆண்டுகளாக வந்து நாங்கள் தான் கலெக்ஷனில் பெஸ்ட்டு, இவர் வந்து கலெக்ஷனில் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவர் எவ்வளோ ப்ளாப் படம் கொடுத்துருக்காரு. நீங்கள் எவ்வளவோ பேசலாமே, உங்களுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா. அவரை போய் நீங்கள் ஏன் வந்து நிர்பந்தித்து நீங்கள் ஒரு காணொலி போட்டு ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்கன்றது இருக்குல்ல, அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். அது வந்து ஒருத்தருடைய கருத்து சுதந்திரத்தில் இப்போ தலையிடுவார். இப்போ நாங்கள் மாரிதாஸின் கருத்துக்கும் நாங்கள் ஆதரவாக இருந்தோம். மாரிதாஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரா? கிடையாது. சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இருந்தோம், அவர் எங்களை ஆதரிக்க போகிறாரா? சீமான் வாழ்கன்னு சொல்ல போகிறாரா? சீமான் சூப்பராக செய்கிறாருன்னு சொல்ல போகிறாரா? கிடையாது. அவர் எங்களை எதிர்த்து பேசுவார், மாரிதாஸ் எங்களை எதிர்த்து பேசுவார். அவர் கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்குன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. புரியுதுங்களா? அதே போல் பிஸ்மிக்கு அவருக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்தை நீங்கள் தனியாக உட்காந்து சொல்லுங்கள். நீங்கள் போய் நீங்கள் பிஸ்மி வந்து இதை சொல்லிட்டாருன்னு சொல்லி போய் உட்காந்து நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் உடனே வந்து ஒரு காணொலி போட்டு எங்கள் தலைவர் யாரும் தெரியுமா நாங்களாம் அப்படின்னு சொல்லி, புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த கருத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம். ஒருத்தரை அச்சுறுத்துவதோ போய் மிரட்டுவதோ பேசுவதோ வைப்பதோ தவறுன்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த இதுக்கு வந்து நாங்கள் பிஸ்மி அவர்களின் பக்கம் நாங்கள் நிற்க வேண்டிய தேவை இருந்துச்சு, அதனால் நிற்கிறோம். அது அறத்தின் பக்கம் நிற்கிறது. இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கிறாரா? இல்லை, நாங்கள் யாரங்க ஏற்றுக்கணும்? நாங்கள் அவர் ஒரு நம்ம பொதுவாகவே ஒருத்தர் படம் நடிச்சிருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்கிறாரு, நம்மால் நல்லா பண்ணியிருக்கிறாரு, சிறப்பாக இருந்துச்சுன்னா சிறப்புன்னு சொல்ல போகிறோம், சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள் வந்து நீங்கள் விஜய் ரசிகர்களும் சூர்யாவின் ரசிகர்களும் அஜித்தின் ரசிகர்களும் பால் ஊற்றுவதை நிறுத்துங்கன்னு நாங்கள் ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக வச்சோம். அதை அவங்க காதுகளுக்கு போன உடனே அவங்க என்ன சொன்னால், அவங்க சொல்கிறது சரி தான் அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து அவங்களே தன் ரசிகர்களுக்கு அதை நலைத்திட்டமாக செய்யுங்க, இதாக செய்யுங்க, இதை வீணடிக்காதீங்கன்னு சொல்லி அவங்களே வந்து இப்போ அதை செய்கிறதில்ல. அதுபோல் அவங்க ஒரு விடயத்தை செய்கிறாங்க, அது சரியாக இருந்துச்சுன்னா பாராட்ட போகிறோம், தவறாக இருந்தால் சுட்டி காட்ட போகிறோம். இதுதான் ஒரு அரசியல்வாதியினுடைய பண்பு. அதுதான் விஜய் வந்து அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேலையில் இப்போ நீங்கள் விஜய்க்கு வந்து எச் ராஜா பிஜேபி போன்றவர்கள்லாம் நெருக்கடி கொடுக்கும்போது நாங்கள் விஜயின் பக்கம் நின்னோம், ஆதரவாக நின்னோம். அப்போ அதுபோல் வந்து நாம் விஜய்க்கு ஒரு சிக்கல் வரும்போது நாங்கள் நிற்போம். சூர்யாவுக்கு ஜெய்பீம் படத்தின் போது ஒரு சிக்கல் வந்துச்சு, அப்போ நாங்கள் சூர்யாவின் பக்கம் நின்னோம். பாமக வைக்கிற கோரிக்கையும் சரின்னு பேசுகிறோம். இப்போ அவங்க வந்து எங்களை புண்படுத்திடுச்சின்னு சொல்கிறாங்க. அந்த புண்படுத்துவதற்கு நீங்கள் ஏன் அந்த வேலையை செய்யணும், வேறு ஏதாவது ஒரு காலண்டரை வச்சுருக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து என்ன சொன்னோம்னா ரெண்டு தரப்புக்கும் கருத்து சேர்த்து தான் சொன்னோம். இப்போ நீங்கள் பாமக சொல்வதும் சரி, விஜய் தரப்பில் சூர்யா தரப்பில் வந்து அது வச்சுருக்கிறது சரி தான். அதுக்காக நீங்கள் இப்படி நடந்துக்கிறதும் தவறுன்றது ரெண்டையுமே சுட்டி காமிச்சோம். உங்களுக்கு சூர்யாவோட தலையை வெட்டிட்டு வந்தால் காசு கொடுக்குறோம்லாம் ஒருத்தர் அறிவிச்சார், அதெல்லாம் தவறுன்னு நாங்கள் வந்து சுட்டி காட்டினோம். இப்போ அது வந்து அராஜகத்தின் போக்காக இருக்குது. ஒரு கருத்து நம்ம ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கையை நம்ம நிறைவேற்றணும், அப்படி வந்து நம்ம பேசுகிறோம். அப்போ அதுபோல் வந்து நம்ம விஜயினுடைய கருத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். விஜய் வந்து என்ன செய்கிறாரு, அவர் சரியாக இருந்தால் சரின்னு சொல்ல போகிறோம், தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறோம். அது விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், ரஜினியாகவே இருக்கட்டும், ரஜினி செய்கின்ற நன்மைகளையெல்லாம் நாங்கள் எப்போவுமே எதிர்த்ததெல்லாம் இல்லை. ரஜினி ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் செஞ்சாலும் நாங்கள் வரவேற்போம். இன்றைக்கி நாங்கள் தான் சொல்கிறோம், நான் மனம் விட்டு சொல்கிறேன், உண்மையிலேயே ரஜினிகாந்த் ஆக்டிங்லேயோ நடிப்புலையோ அவரை மிஞ்சின சூப்பர் ஸ்டார் யாரும் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே சண்டை என்னென்னா யார் வசூலில் அதிகமாக சூப்பர் ஸ்டார்ன்றது தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஐநூறுரூவா 1000 ரூபா 2000 ரூபா பணம் செலுத்தி கூட படம் பார்க்குறதுக்கு ஆள் இருக்கிறான். அதே மக்கள் தான் 1000 ரூபா டோக்கனுக்காக வரிசையில் நிற்கிறான், ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்கலன்னு போராடுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அவங்க பிள்ளை இன்றைக்கி வாரிசு படம் பார்க்குறதுக்கு 1000 ரூபா கொடுத்து கூட படம் பார்ப்பான், 10000 ரூபாவில் சோரட்டி அடித்து விட்டுவான், 20000த்தில் பதாக பார்ப்பான். அதுவும் இந்த நாட்டில் தான் நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டுமே ஒரே நாட்டில் தான் நடக்குது. அப்பாவும் அம்மாவும் போய் வரிசையில் நிற்கிறாங்க, பொங்கல் அரிசி தொகுப்பை வந்து கொடுக்குறதுக்கு ஓசியில் வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க. அதே புள்ள 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வரிசையில் நின்று படம் பார்த்துட்டு வரான். ரெண்டுமே இந்த நாட்டில் தான் நடக்குது. அப்போ நீங்கள் அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நாட்டில் வந்து எல்லாமே வந்து இந்த மக்களை வந்து பொழுதுபோக்குலையும் நீங்கள் மதுவுலையும் இப்படி வந்து பணத்துலையுமே அடிமையாக்கி வைத்திருக்கிற ஒரு சமூகமாக மாற்றி வச்சுட்டாங்க தமிழர்களை. அப்போ நாங்கள் இதெல்லாம் கற்பிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இன்றைக்கி இல்லைன்னாலும் ஒரு 2 வருஷம் கழித்து உணர்வானா உணர மாட்டேன்னா. இப்போ ஒரு வயது வரைக்கும் தான். இப்போ நான் ரஜினி ரசிகராக தான் இருந்தேன். இப்போ என்னைய ரஜினி ரசிகராக இருங்கன்னு சொன்னால் நான் இருப்பேனா? ரசிப்பேன், ரஜினியை ரசிப்பேன், கமலை ரசிப்பேன், விஜயை ரசிப்பேன், அஜித்தை ரசிப்பேன். யார் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணல இப்போ நல்லா பண்ணல. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மெச்சூரிட்டிக்கு நான் வந்துட்டேன். அதுபோல் எல்லா ரசிகர்களும் மெச்சூரிட்டிக்கு வருவாங்க, அதுபோல் வரணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அரசியலுக்கு வரல. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் வந்து தொடங்கி அரசியலும் நின்று நிறைய இடங்களில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட ரஜினி ரசிகர்களுக்கு இருக்குமா பிஸ்மி அவர்களை தாக்கின விஷயத்தில்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் அவங்க கிடையாது. அவங்க ரஜினி ரசிகர்கள் அவர் மேலே வந்து இந்த அதீதமான அன்பின் காரணமாக தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலை. ஒரு தலைவன் வந்து நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும்னு நீங்கள் கற்றுக் கொடுத்தா தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. ரஜினிகாந்த் போய் நீங்கள் அவர்கிட்ட போய் சண்டை போடுங்கன்னு அவர் சொல்லிக் கொடுக்கல, சண்டை போடாதீங்கன்னு சொல்லிக் கொடுக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டுமே ஆபத்து தான். நீங்கள் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை நான் முறைப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையும் பொறுப்பும் எனக்கு மிக மிக அவசியம். மற்றவங்க யாரு மீதும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த கடமை இருக்குதுன்னு நான் உணர்கிறேன். இப்போ என்னைய ஒரு 10000 பேர் ஃபாலோ பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 10000 பேரையும் நான் தவறாக வழி நடத்தக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கமாக இருக்கணும். நான் வழி நடத்தணும், தவறாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது, நடங்கன்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் அவர்களை வழி நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொன்றுமே அவனுக்கு பிடிக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நாளைக்கு இந்த இடத்துல போய் பஸ்ஸை தீய வைடான்னு சொன்னேன்னா சரி அண்ணன் சொல்லிட்டார் தீய வைப்போம்னு வைப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? போடா இப்படி போட விசில் அடிச்சுட்டு போடான்னு சொன்னால் விசில் அடிப்பான். புரியுதுங்களா? அவனை பண்படுத்த வேண்டியது, நெறிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தலைவனுடைய கடமை. அதை ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கணும், செய்யலை. அவர் ஒவ்வொரு முறையுமே ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் இதை போய் செய்யுங்க, இதை செய்யாதீங்கலாம் அவர் சொன்னதில்லை. இவர்கள் அவங்க மேலே உள்ள அன்பின் காரணமாக, அதீதின் காரணமாக நம்ம தலைவரை எப்படா சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்ல முடியும். நம்மளே வந்து பல ஆண்டுகளாக அவரை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு காரணமாக போய் பேசுகிறது அவங்க அன்பின் மீதியில் பேசுகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அதில் அவங்க மேலேயும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, இவங்க மேலேயும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நடந்து கொண்ட விதம் தான் தவறுன்றதை நம்ம சுட்டி காட்டோம். இப்போ சமீப காலமாக விஜயினுடைய இந்த மேடை பேச்சுகளை நம்ம கவனிச்சிருப்போம். அவருடைய இந்த பேச்சுகள் எல்லாம் அரசியல் வருவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்குமா? அப்படி அரசியலுக்கு வந்தால் விஜய் அவர்களை ஆதரிப்பீங்களா? இல்லை, நான் உங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ரஜினிகாந்தாவது வர்றதுக்கு முயற்சி செஞ்சார், விஜய் வரவே மாட்டார். விஜய் உறுதியாக வரவே மாட்டார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு வந்து தயார் நிலையில் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு சின்ன ஒடுக்குமுறையை கூட அவரால் சமாளிக்க முடியாது. எடப்பாடியை பார்த்து போய் பார்த்தார், பார்த்தீங்களா? ஒரு படம் வெளியிட முடியலைன்னு சொன்னோன்னே அந்த படத்தை வெளியிடுவதற்காக எடப்பாடியை போய் சந்தித்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ஆளுமை என்பது வந்து உங்களுக்கு ரசிகர்களின் பட்டாளத்தாலவே உருவாகிறதில்ல, அது வந்து தானாக வரணும். ஆளுமை என்பதோ அரசியல் என்பதோ தானாக வரணும். அதனால் வந்து விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு வந்து அரசியல் ஈடுபாடோ அரசியல் நடவடிக்கையிலோ அவர் ஈடுபட மாட்டார்னு நான் என்னுடைய கருத்து, சொந்த கருத்தாக நான் பதிவிடுறேன். ஏன்னா அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 100% குறைவு. அது எல்லா ரசிகர்களுக்குமே என் தலைவன் வந்து முதலமைச்சர் ஆகணும், என் தலைவன் வந்து அரசியலுக்கு வரணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு உச்சபட்ச நடிகர் கமலஹாசனுடைய நிலைமை என்னன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க, பக்கத்தில் ஆந்திர மாநிலத்தில் சிரஞ்சீவி அவர்களினுடைய நிலைமை என்னென்னு பார்த்துருக்கீங்க, விஜயகாந்த் அவர்களினுடைய நிலைமை என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்க. 40 இடங்களுக்கு மேலே வந்து வென்றார் யார், சிரஞ்சீவி அவர்களால் கட்சி நடத்த முடிஞ்சான்னு பார்த்தீங்களா? கட்சி நடத்த முடியாது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சியின் தலைவராக கூட வந்தார், ஆனால் அவரால் வந்து தொடர்ச்சியாக அவர்களால் இயங்க முடிஞ்சா, அவங்க கட்சியை அவரால் வழி நடத்திட்டு போக முடிஞ்சா, அவர் உடல்நிலை காரணம்லாம் இல்லை, தொடர்ச்சியாகவே அவரால் வந்து செலுத்த முடியலன்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்போ விஜய் எப்படி செலுத்திடுவாருன்னு நீங்கள் எதன் அடிப்படையில் நம்ம வந்து தீர்மானிக்கிறதுன்னு இருக்குல்ல. இவங்களாவது வந்து காணாமல் போனாங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுவார். ஏன்னா அதுதான் நடக்கும். இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டுருக்கு. இப்போ இந்த வேளையில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்தது என்னென்னா, நாங்கள் வந்து எப்போதும் போல் தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் பாமகவும் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை என்னவாக இருக்குன்னா, நாங்கள் பாமக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாமகவுக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து எப்பவும் போல் தனித்து தான் போட்டி. அண்ணா வந்து 40 தொகுதிகளில் 20 பெண்கள் 20 ஆண்கள், அதற்கான வேலை நடந்துக்கிட்டு 2023 இப்போ தொடங்கிடுச்சு. இப்போ இனிமேல் வந்து வரிசையாக நாங்கள் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கொண்டே இருக்கிறோம். அதான் உங்களுக்கு ஓராண்டுன்றது சாதாரணமாக கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பறந்துடும். இப்போ ஒவ்வொரு பாசறையினுடைய வேலையெல்லாம் கட்டமைத்து கொண்டு வர்றாங்க, எல்லா பாசறையிலும் போட்டிருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி இருந்ததை விட கட்சி இன்னும் பெரிதாக விரிவடைஞ்சிருக்குது, புதிதாக இளைஞர்கள் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து வாக்கு வங்கி அதிகப்படுத்துவோம், அதற்கான வேலைகளை துரிதப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வாக்கு இன்றைக்கி எவ்வளோ வாங்க முடியும் அவ்வளோ வாங்க முடியும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி நிலைமை, வேட்பாளர்களின் தேர்வு, அங்கே எதிரில் நிற்கிற வேட்பாளர்கள், அப்புறம் திமுக அதிமுக கூட்டணி, அப்புறம் அன்றைக்கி நடக்கிற அரசியல் நடவடிக்கைகள், இதெல்லாம் வச்சு தான் இது பண்ண முடியும். இப்போ திமுக வந்து பாஜகவோட கூட்டணி பிரித்து திமுகவுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ அண்ணா திமுக ஒரு பலம் பெற்ற அணியாக வந்து வேலை செய்யும். இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணியை நம்பி நிற்கிறாங்க, நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம். மக்கள் எங்களுக்கு உறுதியாக வாக்கு செலுத்துவாங்க. நான் ஒன்று தான் அந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 31 லட்சம் வாக்குகளே வென்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஒரு வாக்காளர்களும் 10 பேர்கிட்ட நீங்கள் இப்போ இந்த தடவை நான் வந்து நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா, நான் ஒரு 10 பேர்த்திட்ட நீங்கள் இந்த தடவை நாம் தமிழருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டோம்னா 3 கோடி வாக்கு ஆயிடுச்சு. 3 கோடி வாக்குன்னா நீங்கள் சாதாரணமாக 40 நாடாளுமன்ற உறுப்பினரையும் வென்றெடுத்துடலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு களத்தில் ஒரு யுக்தியில் வந்து நாம் தமிழர் கட்சி வேலை செய்யணும். அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக கூட்டங்கள் போராட்டங்கள், நீங்கள் அண்ணன் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான மக்கள் கூடுறோம். கட்சியை தாண்டி மக்கள் வந்து பெரும் கூட்டமாக கூடுறாங்க, 10,000 பேர் 20,000 பேர்ன்றது சாதாரணமாக கூடுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இன்றைக்கி தினத்தந்தி ஊடகத்தில் இன்றைக்கி காலையில் செய்தி பார்த்தேன், அதில் வந்து 20லேருந்து 30 வயதுக்குள்ளே உள்ளவங்களுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கையை மட்டும் 1,17,00,000 பேர் இருக்கிறாங்க. அதே போல் வந்து 30 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த 2 வாக்குமே கிட்டத்தட்ட 2.25 கோடி வாக்கு. இந்த 2.25 கோடி வாக்கு யாருக்கு போகும்னு நீங்களே உங்களுக்குள்ளே கணக்கிட்டு பார்த்துக்குங்க. அப்போ இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு நான் ஒன்று மட்டும்தான் இந்த மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். என்னென்னா 100% வாக்குப்பதிவு செய்யணுன்றது தான் என்னுடைய இது. யாருமே வாக்கு செலுத்தாமல் இருக்காதீங்க. எனக்கு அவரை பிடிக்காது இவரை பிடிக்காதுல்ல, யாருக்காவது ஒருத்தருக்கு போடு, எனக்கு தான் போடுன்னுலாம் நான் சொல்லலை. உனக்கு திமுக பிடிச்சிருந்தா போடு, அண்ணா திமுக பிடிச்சிருந்தா போடுது, நாம் தமிழர் பிடிச்சிருந்தா போடுது, இல்லை இன்னொருத்தருக்கு உனக்கு உன் ஊரில் ஒருத்தர் சுயேட்சையாக இருந்தால் கூட தயவுசெய்து வாக்கு செலுத்து. 100% வாக்கு செலுத்துவது என்றைக்கு மக்கள் தயாராகிறாங்களோ அன்றைக்கி தான் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் பறக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதனால் அதை நோக்கி மக்களும் செய்யணும், நம்மளும் வேலை செய்கிறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களுமே வந்து எதிராக இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு யாருக்கு போகும்? ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுகவும் பிஜேபியினுடைய கூட்டணி வந்து ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார்? அங்கே ஓபிஎஸ்க்கும் ஓட்டு கிடையாது, இபிஎஸ்க்கும் ஓட்டு கிடையாது. ஒன்று பணத்துக்கு, இன்னொன்று வந்து ரெட்டலை சின்னத்துக்கு. இது 2 தாண்டி அங்கே ஓட்டே கிடையாது. அது ஓபிஎஸ் தனியாக வந்து சுயேட்சையில் போட்டிக்கிட்டாருன்னா அவர் காசு ஈசு கொடுத்து எதாவது வாக்கு வாங்கினா தான். அப்படி வாங்கினாலுமே அவர் தொகுதியில் மட்டும்தான், அவர் மற்ற யாரையும் பரிந்துரைத்தெல்லாம் வெல்ல முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அதே தான் இபிஎஸோட நிலைமையும். அப்போ நீங்கள் ரெட்டலை சின்னம், பணம், இதை வச்சு தான் வந்து அரசியல் செய்ய முடியும். அவங்களுக்கே தெரியும் அது. அதனால் இவருக்கு அவ்வளோ வாக்கு இருக்குது, இவ்வளோ அவர் செல்வாக்கு படைத்தவர் அப்படிலாம் ரெண்டு பேருமே கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடப்படுறார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவலாகவே பரவிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக ராமநாதபுரத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து போட்டியிடுவார் மற்றும் வாரணாசிலையும் போட்டியிடுவார் அப்படிங்கிற கருத்து பரவிட்டுருக்கு. அப்படி தமிழகத்தில் மோடி அவர்கள் போட்டியிட்டால் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அன்போடு வரவேற்கிறோம். தயவுசெய்து வந்து போட்டியிடுங்க. போட்டியிட்டால் தானே தெரியும் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை என்ன என்பது. மோடி அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக தயவுசெய்து போட்டியிடுங்க. பாஜகவினுடைய பலம் என்ன என்பதை பாஜக தனித்து நின்று காட்டணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா வளர்ந்துருச்சுன்னு எல்லா ஊடகமும் சொல்லுது, அண்ணாமலையும் சொல்கிறார், எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. தனித்து ஒரு தடவை போட்டிட்டு உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிக்கணும்னு நான் அன்போடு வேண்டுகிறேன். நான் வந்து மோடியை வந்து வெல்கம் பண்ணுறேன். இதில் வாங்க வெல்கம் மோடி, வந்து ராமநாதபுரத்தில் கண்டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் உங்கள் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர்னே வாங்கலை, தனித்து போட்டிடுங்க, பார்ப்போம். தனிச்சு போட்டிட்டா தான் அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன தெரியும். ஆமா ஆமா, அப்பதானே நீங்க ஒரு, ஏன்னா நீங்க அடுத்தவன் தலையில ஏறி உட்காந்துட்டு இது பூரா ஏன் ஓட்டுன்னு சொல்லக்கூடாதுல்ல. உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? உங்களுக்கு நீங்க தனிச்சு நில்லுங்க. நீங்க தான் வேர்ல்டு ஹீரோவாச்சே, மோடி தான் பெரிய கொம்பாதி கொம்பராச்சே, பயங்கரமா வளர்ந்த கட்சி தானே, இந்தியா முழுமைக்கு வெற்றி பெற கட்சி தானே, எல்லாத்தையும் மிரட்டுற கட்சி தானே. அங்க இருக்கிற அவரை மிரட்டினார் இவரை மிரட்டினான்றீங்களே. எங்கள் ராமநாதபுரம் மக்களை ஒரு தடவை வந்து மிரட்டி பாருங்கன்னு சொல்கிறேன். வாங்க, உங்களை வரவேற்கிறேன் அன்போடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுடைய, இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய வாக்கை வந்து அதிகமாக பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது திமுகவிற்கு வந்து பாதகமாக அமையுமா சாதகமாக அமையுமா? அது வாக்கு வங்கி குறையும்ல. அதுக்கு தான் 1000 ரூபா காசு கொடுக்குறோம். இப்போ காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபா எதுக்கு பணம் கொடுக்குறோன்றீங்க. அந்த வாக்காளர்களாம் எங்கள் வாக்காளர்களாக மாற்ற வேண்டும். எங்களுக்கு போடுறவங்கள ஓட்டர்லாம் அவங்க டைவெர்ட் பண்ணுறக்காக தான் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா? இல்லை, தேர்தல் அறிக்கையில் 1000 ரூபா குடும்பத்த தலைவிக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்கல்ல, அதை கொடுக்கல. ஆனால் மாணவர்களுக்கெல்லாம் 1000 ரூபா பணம் தரோம்னு சொல்கிறாங்கல்ல. அது காரணம் என்னென்னா இளைஞர்களினுடைய வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகருகிறதுன்றதை அதை தடுப்பதற்கு ஒரு யுக்தியாக தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு எங்களுக்கு தான் போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை அவங்க, ஏன்னா காசுக்காக வந்து 1000 ரூபா கொடுத்துட்டாங்கன்றக்கா திமுகவை நல்ல கட்சின்னு இப்படி நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்கன்னா இந்த காசை எங்கேருந்து எடுப்பாங்க? அப்போ அவங்களுடைய உழைப்பிலேருந்து தான் எடுப்பாங்க, அவர்களினுடைய வரி பணத்துலேருந்து தான் எடுப்பாங்க, வரியை கூட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டேக்ஸும் கூடியிருக்கு, மின் கட்டணம் உயர்ந்திருக்கு, இப்படி எல்லாத்தையும் கூட்டினதன் மூலமாக தானே நமக்கு பணம் கொடுக்க முடியாது. வேறு என்ன வருமானம் இருக்குது அரசுக்கு? இப்போ இதெல்லாம் வந்து இளைஞர்கள் சிந்திப்பாங்க, சிந்திச்சு தான் வாக்கு செலுத்துவாங்க. இந்த 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுக ஆட்சி அமைத்து. இந்த 1.5 ஆண்டுகள் இன்னும் ஒரு ஆண்டுகள் கூட இருக்குது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு. மொத்தம் இந்த 2.5 ஆண்டுகளில் திமுகவினுடைய செயல்பாடுகள் வந்து வாக்கு வங்கி அதிகரிக்குமா திமுகவிற்கு? இல்லை, வாய்ப்பு இல்லை. நான் வந்து உண்மையிலேயே வந்து திமுக வந்து ஒரு 180 இடத்துல ஜெயிச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் மிகப்பெரிய அரசியல் தலைவராக நான் பார்த்துருப்பேன். அவர் சும்மா ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணியிருக்கிறாரு. 35 மார்க்கு 40 மார்க் தான் வாங்கியிருக்காரு. 4% விழுக்காடு தான் வித்தியாசமே, அவ்வளோதான். 35 மார்க் தான். அவரெல்லாம் நாங்கள் சும்மா சாதாரணமாக அடித்து காலி பண்ணிடுவோம். அது நாங்கள் சாதாரணமாக ஜெயிப்போம். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், பார்க்க தானே போகிறீங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை இடங்களில் வந்து கணிசமான வெற்றி பெறும்? அதுதான், அது வந்து நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்ல, அது வந்து காலம் தான் தீர்மானிக்கணும். நாங்கள் தொடர்ச்சியாக பரப்புரை செய்வோம். மக்கள் மனதில் ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா நினச்சேன் 40ம் ஜெயிச்சா ஜெயிச்சது தானே உங்களுக்கு. நாங்கள் 40யும் ஜெயிக்கணும் தான் நினைக்கிறோம். வாழ்த்துக்கள் 40யும் வெற்றி பெறுவதற்கு. இதுவரை உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. டிஎன் மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். உடனுக்குடனாக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம டிஎன் மீடியா 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.